கம்பி வேலி போட்டு நிலத்தை அபகரித்துக் கொண்டு திமுக கவுன்சிலர் கொலை மிரட்டல் விடுப்பதாக நில உரிமையாளர்கள் இருவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பிறருக்கு சொந்தமான நிலத்தை கம்பி வேலி போட்டு ஆக்கிரமித்த புகாரில் சிக்கியுள்ளார் இந்த திமுக கவுன்சிலர். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவில் அருகே உள்ளது தம்பிக்கலை ஐயன் சுவாமி கோவில். இந்த கோவிலின் எதிரே உள்ள 3 ஏக்கர் 18 சென்ட் நிலம் வீட்டு மனைகளாக விற்பனை செய்யப்பட்டது. இதை ஈரோடு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பலர் வாங்கினர். இந்நிலையில் இந்த இடத்தை ஈரோடு மாநகராட்சி 8வது வார்டு கவுன்சிலரான ஆதி ஸ்ரீதர் என்பவர் வளைத்து போட திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக நிலத்தின் உரிமையாளர்கள் பலரை மிரட்டி வாங்கிய விலைக்கே நிலத்தை கொடுக்க வற்புறுத்தியுள்ளார். அரசியல் தகராறுகளுக்கு பயந்த நிலத்தின் உரிமையாளர்கள் பலர் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை 2.5 லட்சத்திற்கு என அடிமாட்டு விலைக்கு ஆதி ஸ்ரீதரிடம் விற்றுள்ளனர். இந்த நிலையில் ஆதி ஸ்ரீதரின் மிரட்டலுக்கு பணியாத சிலர் தங்களது நிலத்தை விற்க முடியாது என தெரிவித்துள்ளனர். ஆனால் ஆளுங்கட்சி என திமிருடன் சுற்றி வந்த ஆதி ஸ்ரீதர் நிலத்தை விற்க மறுத்த நபர்களின் நிலத்திற்கும் சேர்த்து கம்பி வேலி போட்டுள்ளார். திடீர்னு போய் பார்க்குறோம், அந்த இடத்துல வந்து கம்பி வேலி போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. என்னன்னு கேட்டால் ஆதி ஸ்ரீதர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக நான் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் இதுக்குள்ளார வர முடியாது, இதில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் என்னுடைய அனுமதி இல்லாமல் வரக்கூடாதுன்றாரு. நான் இதுக்கு ரெகுலராக இதுக்கு முன்னாடி அந்த தடத்தில் தான் போயிட்டு வந்துட்டுருந்தேன். ஆனால் திடீர்னு இப்போ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு த்ரெட்டனிங் கொடுத்துட்டு உன் சைட்டை கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே தான் ஆகணும், இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு நீ வர முடியாதுன்னு சொல்லி டெய்லியும் யாரோ ஒருத்தர் மூலியமாக எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டிகிட்டே இருக்காரு. எனக்கு கொலை மிரட்டலும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. இது குறித்து நிலத்தின் உரிமையாளர்கள் கேட்டபோது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் ஆதி ஸ்ரீதர். மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களை இடத்தை காலி செய்யுமாறு நீதிமன்றம் மூலம் சம்மன் அனுப்பியுள்ளார். மேலும் நிலத்தை கொடுக்காத 2 பேருக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் பாதுகாப்பு கோரி ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். நிலத்தின் உரிமையாளர்களை மிரட்டி அவர்களது நிலத்திற்கு வேலி போட்டு வளைத்து போட நினைக்கும் திமுக கவுன்சிலரின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சித்தார்த்.